வந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே நமது தேவன் தேவைகள் யாவும் இதுவரைக்கும் சந்திச்சிட்டு இருக்காரு. எப்போது ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் அத்தனையும் நமக்கு தேவையானதை அத்தனையும் ஆண்டு நமக்கு சந்தித்தார். ஹல்லேலூயா. யெகோவா ராப்பா, எத்தனை முறை நம்ம சரீரத்தில் பலவீனம் வந்திருக்கிறது, ஆனால் அத்தனை முறை ஆண்டவர் அற்புதமாக ஹல்லேலூயா நமக்கு சுகத்தை தந்திருக்கிறாரே. கர்த்த நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்கும். ஒருவேளை ஹீலிங் சுகமளிக்கிற வல்லமா இறங்கும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் தேவ பிரசன்னங்க திரளா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. நான் ஒவ்வொருவரும் பாருங்க, ஜீவனுள்ள உயிருள்ள சபையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமே. உயிருள்ள சபை, சரீரமாகிய சபை, உயிருள்ள சபை. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே உயிரோடு, ஆமேன், ஆவியோடு நமக்கு உயிரை கொடுக்கிற ஆவியானவர், சரீர பலவீனம் வந்தபோது ஆவிய நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே சந்தோஷமா தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. யெகோவா இறை என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன்
அப்பாவை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். கடந்த வாரம் முழுதும் ஆண்டர் பாதுகாத்து சூப்பராக நம்மை நடத்தி உங்கள் பிரயாணங்களில் உங்கள் வேலையில் கூட இருந்தார்ல. வேதம் சொல்கிறது யாத்திரம் 20 அதிகாரத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. ஆமென். 10 கட்டளைகளில் 4வது கட்டளை ரொம்ப மிக முக்கியமானது. புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது எபிரேயர் 12 அதிகாரம் நினைக்கிறேன், சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாத படிக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நான் புதிய ஏற்பாட்டில் இதை பார்க்கிறோம், வசனம் பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கிறோம். ஆகவே சந்தோஷமாக கடந்த வாரம் முழுவதும் தேவன் பாதுகாத்து நம்மை நடத்தி வந்தார். பெற்றோர்கள் பிள்ளைகள் அற்புதமாக நடத்தி வந்தார். ஆபத்தில் ஆண்டு நம்மை பாதுகாத்தார். சந்தோஷம் இல்லாத நேரத்தில் சந்தோஷம் கொடுத்தார். ஆகவே இந்த 7வது நாள் ஆண்டோடு கூட மகிழ்ச்சியாய் ஓய்ந்திருக்கிற நாள். ஹல்லேலூயா. ஆகவே சந்தோஷமா தேவன் ஆராதிக்கணும். 6 நாட்களை ரொம்ப கஷ்டம்னா இங்கேயும் வந்து கஷ்டமா வரக்கூடாது. மகிழ்ச்சியோடு சந்தோஷமா தேவனை நல்லா மகிமைப்படுத்தி நீங்க போகும்போது வருகிற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அதெல்லாம் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா தேவனை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. யெகோவா இரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எல்லா கரங்களை கொடுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை அவரோடு கூட ஹல்லேலூயா இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லையே. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம், அவரை உயர்த்துகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க எவ்வளவு மகிழ்ச்சி. அப்படியே பல மணி நேரங்கள் போல அவரோடு கூட இருக்கணும்னு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம். ஆனால் நமக்கு 2 மணி இருந்த டைம் இருக்கு. ஆகவே நாம் சந்தோஷமா தேவனை ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆகவே கடைசியாக இந்த ஆராதனை நாம முடிக்க போகிறோம். ஆக எல்லாரும் கரங்களை தட்டி சிறியோர் பெரிய எல்லாரும் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். ஆமே பாருங்க, 2 எடுத்து டிவி வருது, அதை பார்த்து நல்லா சந்தோஷமாய் பாடுதலாம். வாக்குதத்தமான பாடல்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உங்களை சந்தோஷமாக்க பாடல்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பாடல் வழி அவங்களை பலப்படுத்துவார். ஆமே. தாவீதை பார்க்கும் போது அவரை பாடி பாடி தேவனை துதித்து ராஜாவா மாறினார். நீங்களா ராஜாக்களா மாறணுமா? தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயம் இரையன்.
ஹல்லேலூயா ஜீவனுடைய ஹல்லேலூயா என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் சொல்லுமா தேவனால நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் தேவனால நம்முடைய ஆசீர்வாதம் சொல்றதுல இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொந்த நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஹல்லேலூயா யாருக்கோ ஒருவருக்கு அல்ல இன்னைக்கு விசுவாசித்தால் அது நடக்கும் ஹல்லேலூயா என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு சொல்லுவோமா என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு ஜனங்கள் பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் ஹல்லேலூயா ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்ப சுற்றியுள்ள மக்கள் ஹல்லேலூயா பரோ டூ வீலர் வாங்கிட்டாரு கார் வாங்கிட்டாரு நல்ல வீடு நல்ல லேண்டு நல்ல மகிழ்ச்சி நல்ல பிள்ளைங்க நல்ல படிப்பு நல்ல வேலை இதெல்லாம் பார்த்து ஆமேன் ஆண்டவரை அவர்கள்லாம் செய்வார்களா மகிமைப்படுவார்கள் நம்மளாம் ஒரு காலத்தில் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தபோது இருந்தமில்ல ஆண்டவர் நம்மை அழைத்து வா உன்னை ஆசீர்வதிக்க போகிற ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க போகிற நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஹல்லேலூயா என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே